வணக்கம். பேச்சு சமையலேருந்து மளிகா பேசுகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான காரசாரமான எலும்புக்கு வலுவூட்டும் பசியை தூண்டும் ஒரு பிரண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படின்னு. இன்னைக்கு பிரண்டை குழம்புக்கு பால்கனியில் பிரண்டை வளர்க்குறேன். ரெண்டு பிரண்டையிலேருந்து பறிச்சுட்டு போய் குழம்பு வைக்கலாம். வீட்டில் பால்கனியிலேருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. இதை கட் பண்ணணும். இளந்தண்டை வீட்டில் பறித்ததுனால இளந்தண்டாவே பறிச்சிட்டோம். இப்போ வெளியில் வாங்கினோம், முத்தல் தண்டாக இருக்கும், பரவாயில்ல. இப்படி ஒடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிட்டு இப்படி நார் இருக்கும், நார் உரிச்சிட வேண்டியதான். இது இளந்தண்டைங்கிட்டு நார் இல்லை. கட் பண்ணுறப்ப இந்த கருப்பு தோலில் பட்டுச்சுன்னா அரிக்கும். புதுசாக கற்றுக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது, இந்த கருப்பு தோலில் படக்கூடாது. பாருங்க, எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். 5 வரமிளகா போட்டுக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அதையும் போட்டு வறுத்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய். அது வறுவிட்டுருச்சு. இது வந்து ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சேன். வறுத்த பொருள்லாம் ஆறட்டும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ் எண்ணெய் ஊற்றியாச்சு, காஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு பொரியுது. 1 வரமிளகா போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய். 1 கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பிரண்டையை போட்டுக்கலாம். பிரண்டை வந்து அரிப்பு தன்மை உள்ளது, நல்லா எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் கொஞ்சம். அப்போ நல்லா குழம்பும் நல்லாயிருக்கும், அந்த அரிப்பு சுவையும் இருக்காது. நல்ல பிரண்டை வந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்போ 10 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். பிரண்டை நல்லா எண்ணெயில் வதங்கின அப்புறம் தான் மற்றதை போடணும். 10 வெள்ளைப்பூண்டு அதை போட்டு நல்லா வந்து வணக்கலாம். 1 தக்காளி ஸ்மால் சைஸ் தக்காளியை ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இது தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை விட்டுக்கலாம். ஜெட்டில் மாற்றியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வறுத்த பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இதில் வந்து இப்போ அரைச்ச எதுவும் கொட்டிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் ஊற்றிக்கலாம். உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுக்கணும். நல்லா கொதிச்சு உள்ளே இருக்க காயெல்லாம் நல்லா வேகட்டும். பசி இல்லை அப்படிங்கிறவங்களாம் நல்லா பசியை தூண்டும். வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 15 நாளைக்கு 1 நாள் கம்பல்சரியாக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எலும்புக்கள்லாம் கொஞ்சம் வலு கிடைக்கும். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே அந்த ஓரத்துலாம் வந்துருச்சு பாருங்கள். இப்படி நல்லா எண்ணெய் மேலே வந்து இருந்துச்சுன்னா குழம்பும் நல்லா இருக்குது, உப்பு புளி காரம் கரெக்டாக இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு என்னென்னு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். பேச்சு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.